2018 ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 26 தேதி ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பிரதமர் பதவியிலிருந்து ரணில் விக்ரமசிங்கவை நீக்கிவிட்டு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை பிரதமராக நியமித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து வர்த்தமானி அறிவித்தலொன்றையும் வெளியிட்ட ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நாடாளுமன்றத்தையும் கலைத்திருந்தார். பாரிய அரசியல் நெருக்கடியினை ஏற்படுத்திய இந்த சம்பவங்களைத் தொடர்ந்து நீதி கோரி பிரதமர் ரணில் தலைமையிலான ஐக்கிய தேசிய முன்னணியினர் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு மற்றும் JVPயினருடன் இணைந்து நீதிமன்றத்தினை நாடினர். இதனையடுத்து ஜனாதிபதியின் உத்தரவுக்கு எதிராக நீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் மீண்டும் பிரதமராக ரணில் விக்ரமசிங்கே பதவியேற்றிருந்தார். இந்த நிலையில் மற்றொரு ஆட்சி கவிழ்ப்பு முயற்சி முன்னெடுக்கப்படவுள்ளதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி வருகின்றது. தற்போது ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்துள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் ஒரு பகுதி உறுப்பினர்களை இணைத்து 113 உறுப்பினர்களின் பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சியமைக்கும் திட்டம் ஒன்று உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் இன்று அல்லது நாளை இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்படும் அரசியல் புரட்சி தொடர்பில் அமைச்சரவை அந்தஸ்து இல்லாத அமைச்சர் அஜித் பி பெரேரா கருத்து வெளியிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக அரசியல் புரட்சி ஒன்று ஏற்பட மாட்டாது என அவர் கூறியுள்ளார். அனுமதிக்கப்பட்ட முறைகளுக்கு மாறாக செயற்பட்டு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நாட்டுக்கு பாதிப்பினை ஏற்படுத்த மாட்டார் என தாம் நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இந்த விடயம் தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் குமார வெல்கம நாடாளுமன்றத்தில் 113 என்ற பெரும்பான்மை இல்லாமல் அரசியல் புரட்சியில் ஈடுபட்டார், அதனால் பயனில்லை என்றும் கூறியுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் கொழும்பு ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் குமார வெல்கம அரசியல் புரட்சியொன்றை மேற்கொள்ள முடியும் என்றும் எனினும் அதன் பின்னர் நாடாளுமன்றத்தில் 113 பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். எனினும் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இல்லாமல் அரசியல் புரட்சி மேற்கொள்வதில் எந்த பயனும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஜனாதிபதிக்கு புதிதாக பிரதமர் ஒருவரை இப்போதும் நியமிக்கும் அதிகாரம் உண்டு எனவும் அதன் பின் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்கப்பட வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார்.